ரொம்ப காலத்திற்கு பிறகு ஒரு அதிரடியான சந்திப்பு சூப்பர் ஸ்டார் வந்து ஈடுபட்டிருக்காங்க அந்த சந்திப்பில். யாரோட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வி கே சசிகலா அவர்கள், அவரோட தான் சூப்பர் ஸ்டார் அந்த ஒரு சந்திப்பில் வந்து ஈடுபட்டிருக்காரு. இது ஒரு யாருமே எதிர்பாராத ஒரு திடீர் சந்திப்புன்னு தான் சொல்லணும். எதற்காக அந்த சந்திப்பு வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் தாதா சாஹிப் ஃபால்கே அவார்டு வந்து பெற்றாங்க. அது மாதிரி அண்மையில் வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றோம், நல்ல உடல்நலம் தேறி இல்லம் திரும்பினாங்க சூப்பர் ஸ்டார். அதை தொடர்ந்து வந்து நடுவில் பார்த்திங்க அப்படின்னா அண்ணாத்த திரைப்படம் சூப்பராக வந்து வெளியாகி ஃபேன்ஸ்க்கும் ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்டாகவும் வந்து அமைஞ்சது. இது எல்லாத்துக்கும் நடுவில் தான் இந்த விஷயங்களும் வந்து நடைபெற்றுட்டு இருந்தது. தாதா சாஹிப் ஃபால்கே அவார்டு வந்து சூப்பர் ஸ்டார் வாங்கின விஷயமாக இருக்கட்டும், அது மாதிரி வந்து அண்ணாத்த ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து உடல்நலம் தேறி வந்து இல்லம் வந்து திரும்பிட்டாங்க. இது எல்லாத்துக்காகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வி கே சசிகலா அவர்கள் சூப்பர் ஸ்டாரை போயஸ் கார்டன் இடத்துல வந்து சந்திச்சு சூப்பர் ஸ்டாருடைய உடல்நலம் குறித்து வந்து விசாரிச்சிருக்காங்க. அது மாதிரி தாதா சாஹிப் ஃபால்கே அவார்டு வந்து சூப்பர் ஸ்டாருக்கு கிடைச்சதுக்காகவும் தன்னுடைய வாழ்த்துக்களையும் வி கே சசிகலா அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிந்த விஷயங்கள் தான், ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு நெருக்கமான உயிர் தோழி தான் சசிகலா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் 90களில் என்ன தான் அந்த அரசியல் சார்ந்த மோதல் அப்படிங்கிறதுலாம் வந்து இருந்தாலுமே கூட, ஜெயலலிதா அவர்கள் செய்த நல்ல விஷயங்களையும் சூப்பர் ஸ்டார் எவ்வளவோ தடவை வந்து ஆதரிச்சிருக்காரு. அதுதான் வந்து சூப்பர் ஸ்டாருடைய மனம். தவறு இருந்தால் அதை தட்டி கேட்கறதுக்கும் தயங்க மாட்டார். நல்லது யார் செஞ்சாலும், அது எதிரியாகவே இருந்தாலும் அதை வந்து பாராட்டுறதுக்கும் வந்து சூப்பர் ஸ்டார் ஒருபொழுதும் தயங்கினதே கிடையாது. அதனால தான் வந்து அவர் சூப்பர் ஸ்டார். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சசிகலா அவர்களுடைய சந்திப்புமே வந்து அது மாதிரியான ஒரு சந்திப்பு தான். ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு உயிர்த்தோழி என்று சொல்லக்கூடிய சசிகலா அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாரை சந்தித்து அது மாதிரி வந்து ஒரு வாழ்த்து சொல்கிறதும் நலம் விசாரிக்கிறதும் வந்து இதுதான் வந்து முதல் தடவையாக நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு செய்தி ஊடகங்கள் மத்தியில். இது ஒரு பரபரப்பான செய்தியாக இப்போ வந்து பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது தான் இப்போ முழுக்க முழுக்க ஊடகங்கள் மத்தியில் பரபரப்பான ஒரு செய்தியாக வைரலாக வந்து பரவிட்டுருக்கு. ஃபேன்ஸ் மத்தியிலையும் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது. நீங்கள் இதை வந்து எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த நியூஸை வந்து இந்த வீடியோ வந்து அதிகமான பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிக்னல் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.